அன்பர்களே, சுந்தர் பிச்சை இந்த தமிழர் தமிழ்நாட்டிலே பிறந்து இன்று அமெரிக்காவில் கூகுள் நிறுவனத்திலே தலைமை அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். சுந்தர் பிச்சை என்று அறியப்படும் பிச்சை சுந்தரராசன் 10 ஜூன் 1972 மதுரையிலே பிறந்தார். இவர் இந்திய அமெரிக்க வாழ் கணினி தொழில்நுட்ப அறிஞர் ஆவார். இவரை கூகுளின் முதன்மை செயல் அலுவலராக சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்று 10 ஆகஸ்ட் 2015 கூகுள் அறிவித்தது. கடந்த 5 வருடங்களாக கூகுளின் சிஇஓ நிலையில் பதவி வகித்து வருகிறார். மேற்கு வங்கம் கரக்பூர் ஐஐடியில் படித்து முடித்த பிறகு மேலாண்மை பட்டமும் பெற்று 2004 கூகுள் நிறுவனத்தில் சேர்ந்தார். பிச்சை கூகுள் குரோம் என்ற வலைதளத்தை மென்பொருள் வடிவமைப்பில் முக்கிய பங்காற்றியவர். இந்த கூகுள் குரோம் வடிவமைப்பது, அதில் வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறது, பராமரிக்கிறது, இதிலெல்லாம் முக்கிய பங்கு ஆற்றியவர். இந்த மென்பொருளே தற்போது உலக அளவில் அதிகம் பயன்பாட்டில் உள்ளது. கூகுள் குரோம் தான் உலக அளவில் அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளது. மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டது. கூகுள் நிறுவனத்தின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உட்பட பல்வேறு புதிய மென்பொருள் செயலிகள் செல்லிடப்பேசியில் ஆண்ட்ராய்டு உள்ளவற்றை உருவாக்கிலும் முக்கிய பணியாற்றியவர். இவர் படித்த கோரக்பூர் ஐஐடியில் படித்தவர். அந்த கோரக்பூர் ரயில் நிலையத்திற்கு சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் வந்திருந்தார். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு வருகை தந்து உள்ளீர்கள். நீங்கள் விரைவிலேயே கோரக்பூர் வருவீர்கள். அந்த பசுமையான நினைவுகளை பகிர முடியுமா என்று பேட்டியாளர் கேட்கிறார். ஆம், நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். நீண்ட பயணம் இது. சென்னையிலிருந்து கோரக்பூர் கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் வருவேன். திரும்பி வீடு செல்லும் பொழுது, அப்பப்பொழுது விடுமுறையில் வீடு செல்லும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் கோரக்பூர்லேருந்து திரும்பும்பொழுது ரயில் முன்பதிவு பயணம் கிடைப்பது ரொம்ப அரிதாக இருக்கும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் போவோம். கோரக்பூர் ரயில் நிலையம் நடைமேடை பிளாட்ஃபார்ம் மிக நீண்டதானது. எங்கள் கூகுள் நிறுவனம் இந்த ரயில் நிலையத்திற்கு இலவச வைஃபை அளிக்க இருக்கிறது. நாங்கள் இந்தியாவில் உள்ள 400 ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை அளிக்க இருக்கிறோம். இன்னும் 3 வருடங்களில் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். முதல் வருடத்தில் சுமார் 100 மிகவும் பிஸியான ரயில் நிலையங்களிலே நிறுவ இருக்கிறோம். கிராமப்புறங்களில் வைஃபை இணைப்பு கிடைப்பது மிகவும் கஷ்டம். ஆகவே ரயில் நிலையங்களில் அருகில் உள்ள இடங்களிலிருந்து கூகுள் வைஃபை பயன்படுத்தி கொள்ளலாம். இது மிக ஒரு அருமையான இலவசமான ஒரு வாய்ப்பு. கூகுள் நிறுவனத்திற்கு வருமானத்தையும் பெற்றுத்தரும் கூகுள் தேடல், கூகுள் சர்ச் இன்ஜின் விளம்பரம், கூகுள் மேப் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட தயாரிப்புகளில் சுந்தர் பிச்சையின் பங்களிப்பு இருந்து வருகிறது. ஸோ இவர் வந்து கூகுள் சிஇஓங்கிறதால கூகுள் சர்ச்சு, கூகுள் ஆட்ஸ், கூகுள் மேப்பு, யூடியூப் வந்து அது ஒரு பெரிய உலகம். அதையெல்லாம் நிர்வாகிக்க இந்த இதனுடைய நிர்வாகம் எல்லாம் திரு சுந்தர் பிச்சையிடம்தான் இருக்கிறது. இதற்கு முன்னதாக அந்த நிறுவனத்தில் உயர் பதவி இருந்த லாரி பேஜ், செர்ஜி பாரின் போன்றவர்கள் நிறுவனத்தின் தினசரி நடவடிக்கைகளை கவனித்து வந்தார்கள். அவர்கள் சுந்தர் வளர்ந்த பிறகு சுந்தர்கிட்ட அந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு இப்போது அவங்க வந்து வெளியிலிருந்து இருக்கிறாங்க. அவங்க இப்போது அதிகாரப்பூர்வமாக அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக அவர் பதவியேற்றுள்ளார். இந்தியாவில் எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில் ஸ்மார்ட் போன் தயாரித்து ஏழை மக்களுக்கு வழங்குவோம் என்று அதுதான் எங்களுடைய கொள்கை என்று கூறியிருக்கிறார் சுந்தர் பிச்சை. இந்தியாவை மறக்காமல் அவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அமெரிக்க தொழில்நுட்பத்துறையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் உயர் பதவியில் உள்ள சத்யா நாதல்லாவுக்கு பிறகு மற்றொரு இந்தியரான சுந்தர் பிச்சை உயர்ந்த நிலையை அடைந்துள்ளார். இந்த சுந்தர் பிச்சை போன்ற இந்தியர்கள், தமிழர்கள், அதுவும் குறிப்பாக தமிழர்கள், அதன் பிறகு இப்பொழுது வந்து கமலா ஹாரிஸ் இந்த பெண்மணி அமெரிக்காவின் உப ஜனாதிபதியாக போட்டியிடுகிறார். இவரும் தமிழ்நாட்டு, இவங்க அம்மா வந்து தமிழர், பச்சை தமிழர். இவங்க வந்து இங்கே சென்னையில் தான் பிறந்து அவங்க அம்மா பிறந்து வளர்ந்துருக்காங்க. அது இதெல்லாம் வந்து மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தமிழர்கள் பல பேர் இன்றைக்கி அமெரிக்காவில் தாங்கள் தலைமையில் நட அரசாங்கத்தை நடத்த இருக்கிறார். இவர் ஏற்கனவே சுந்தர் பிச்சை கூகுளின் சிறந்த
செயலதிகாராக செயல்பட்டு வருகிறார். ஆகவே தமிழன் புகழ் எங்கும் ஒழிக்கிறது, உலகம் எங்கும் ஒழிக்கிறது என்று கூறி இந்த காணொலியை கண்டமைக்கு மிக்க நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அப்பொழுது நான் இடுகின்ற காணொலியில் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனுஷம், ஆர்.வி.சேகர்.